ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரேஷன் இருந்து பெயரை எப்படி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருத்தருக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுலேருந்து அவங்க பெயரை வந்து நீக்கம் செய்யணும் ஸோ அது ஈஸியாக நீக்கிற நீக்கிடலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதில் போய் நீங்கள் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன் பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடுங்க வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க டிஎன் பிடிஎஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க ஸோ பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதனுடைய ரைட் சைட் கார்னர் அங்கே வந்துடுங்க கீழே மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்னு இருக்கும் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்னு சொல்லி ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது குடும்ப உறுப்பினர் நீக்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல பார்த்து எண் அப்படின்னு இருக்கும் உங்கள் ரேஷன் கார்டு இணைப்பில் என்ன மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு குறியீடு அந்த கீழே இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி பதிவிசை அப்படிங்குற பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ரேஷன் கார்டில் இணைப்பில் உள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஒரு முறை கடவுச்சொல் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஒரு முறை கடவுச்சொல் அப்படிங்கிற இடத்துல டைப் பண்ணி பதிவிசை அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த ஓடிபி வந்து வரக்கு வந்து உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தருவாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் ஓகே ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பதிவு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டுக்குரிய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் குடும்ப உறுப்பினரோட பெயர் இங்கே இருக்கும் குடும்ப அட்டை எண் இருக்கும் நியாய விலைக்கடையோட குறியீடு இருக்கும் ஸோ அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவை தேர்வு செய்யவும் அப்படி இருக்கும் சேவையை தேர்வு செய்யவும் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணலாம் முகவரி மாற்றம் செய்யணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம் சிலிண்டர் எண்ணிக்கையை மாற்றம் செய்யணும்னா இதை கிளிக் பண்ணலாம் அட்டை வகையை மாற்றம் செய்யணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை முடக்கம் இல்லை எங்களுக்கு அட்டை தேவை இல்லை அப்படின்னா கூட இதை செலக்ட் பண்ணலாம் இல்லை குடும்ப தலைவரோட நேம் யார் உறுப்பினராக இருக்கீங்க நாலு பேர்ல இருந்தீங்கன்னா அப்பா அம்மா இருந்தீங்கன்னா யார் வந்து உறுப்பினராக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ண இதை செலக்ட் பண்ணலாம் இப்போ நாம வந்து இல்லை ஒரு உறுப்பினரை நீக்கணும் அப்படின்னா நீங்க குடும்ப உறுப்பினர் நீக்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க அந்த நம்பிக்கையில வந்தீங்க அப்படின்னா எதற்காக நீக்கிறீங்க அப்படிங்கறக்கான சர்டிஃபிகேட் இங்க நம்ம தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இருப்பு சான்றிதழ் திருமண சான்றிதழ் தத்தெடுப்பு சான்றிதழ் இதர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய த்ரீ சான்றிதழ் மூன்று சான்றிதழ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுக்காக குடும்ப உரிமை நீக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருமணம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பெயர் நீக்கினா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு வந்து திருமண சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்கலாம் இல்லை யாராச்சும் வந்து தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சான்றிதழ் இருந்தாலும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த சான்றிதழ் செலக்ட் பண்ணிக்கிங்க இல்லை யாராச்சும் தத்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சான்றிதழ் தான் அந்த சான்றிதழ் கொடுத்து நீங்கள் உறுப்பினர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து குடும்ப நீக்கிறதுக்கு நீங்கள் தேவையான ஆவணத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த மூன்று ஆவணங்களுமே இல்லை என்றால் இதர செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ இதர செலக்ட் பண்ணலாம் எந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டையே நீங்கள் வந்து இதில் பதிவேற்றம் செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருமணத்துக்காக குடும்ப உறுப்பினர் நீக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமணச் சான்றிதழ் இல்லை ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய திருமண அழைப்புதல் ப்ளஸ் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் இந்த ரெண்டையும் ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அக்ஸ்பெக்ட் ஆகும் இந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து ஓர் தான் இருக்கணும் ஈஸியாக ரெண்டு ஒரே ஃபைலுக்கு கொண்டு வந்துக்கலாம் அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது ஸோ ரீசன் அப்படிங்கிற இடத்துல என்ன காரணம் அப்படிங்கிற கொடுத்துங்க எதுக்காக நீங்கள் குடும்ப உறுப்பினர் நீக்கிறீங்க ஃபார் மேரேஜ் அப்படின்னா மேரேஜ் அப்படின்னு போடுங்க அதுக்கான தமிழ் காரணம் வந்து கீழே வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ ரீசன் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் பெயர்கள்லாம் இங்கே இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படின்னு சொல்லி செயலில் செயலில் அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் காலத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து இந்த இடம் தான் நீங்கள் கவனமாக இருக்க போட வேண்டிய இடம் ஸோ யாரை வந்து நீக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த உறுதிப்படுத்துறதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வரும் குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து குறிப்பு ஏன் கொடுத்துருப்பாங்க அதை கவனமாக எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த நம்பரை வச்சு தான் அடுத்து நம்ம இந்த சேவை நிலையை வந்து நாம் அறிய முடியும் சரி வாங்க இந்த நம்பரை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதனுடைய அப்டேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முகப்புக்கு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அகைன் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கு வரும் ஃப்ரண்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அகெயின் நம்ம வந்து மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அட்டை தொடர்பான சேவை நிலை அறி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து குறிப்பு எண் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு நம்பர் நோட் பண்ணியிருப்பீங்களா அந்த எண்ணை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பதிவு செய்யப்பட்டதுக்கு இப்போ கிளிக் பண்ணுறேன் ஸோ கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு டிக்மார்க் இருக்குது ஸோ இன்னும் வந்து நம்ம கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வர வரைக்கும் நம்ம வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ அது எப்போ உங்களுக்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஆர் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகும் ஒரு ரெண்டு அல்லது பதினஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு இது அனுமதிக்கப்படும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இந்த விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்கும்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமர்ப்பிக்கப்பட்டதுக்கான ப்ரூஃப் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரிஜினல் விண்ணப்பத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ணதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஸோ இப்போ நான் வந்து சான்றிதழை வந்து பரி பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஸோ நான் அதுக்கான விண்ணப்பத்தையும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் தமிழ் போத் நீங்கள் எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் நியூ ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் டவுட்டை நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்